ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா செஞ்சி அடுத்த நேகனூர் என்ற ஊருக்கு தான் போகிறோம். அது ஏன்னா அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, மலையில் இருக்க ஒரு பெருமாள் கோவில் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக அதை புதுப்பிச்சதாக சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அங்கே போயிட்டு தான் அந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு பெருமாள் கோயிலாக இருக்கும். அது என்ன கோயில் என்னன்னா சீனிவாசா பெருமாள் கோவில் தான். அது ரொம்ப அழகாக இருக்கும் போது நம்ம அங்கே போய் பார்ப்போம். அதுவும் மலை மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அற்புதத்தை அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். நம்ம இப்போ பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். பெருமாள் கோயிலுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ், உள்ளே மேலே போகிறது. இப்போ தான் கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் பண்ணி புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. இதுக்கு இப்படி தான் மேலே போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே விநாயகர் இருக்காங்க, அப்புறம் ஒரு அம்பாள் ஒன்று இருக்காங்க. ரெண்டு கோயில் இருக்குது, அதை காமிக்கிறேன். காமிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அது எப்படி நான் போகிற வழியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விநாயகர் அப்புறம் அம்மனையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வாங்க போய் பார்ப்போம். விநாயகரை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஆரம்பிச்சிட்டோம். அது பக்கத்தில் ஒரு அலமேலு மங்கை அம்மன் ஒன்று சிலை இருக்கும், அதையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான சிலை, இப்போ தான் புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது கீழே, அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லும் நேச்சுரலாக இருக்குது. இப்போ நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே கேப்பில் அது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும். அதுதான், ஆனால் சுற்றி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. காடு அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. அது எதுவும் அழிக்காமல் அழகாக ஒரு பாதை மட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க, அது கோவிலுக்கு போகிறதுக்கான ஒரு வழி. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் புதுசாக ஒரு ரெடி பண்ண கோவில். அது மட்டும் இல்லாமல் எதுக்காகனா அது ஒரு வரலாறு ஒரு வேறு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க, நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழியில் என்ன இருக்குது அப்படி பார்த்துட்டு போயின்னு இருக்கலாம். மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே மேலே ஏறி வந்தோடனே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது, பாதி மலையில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் போன போல் இந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம போய் பெருமாளை பார்த்தே ஆகணும். அதுக்காக கீழே ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தான் அதை கேட்டு திறக்கணும், வந்து திறந்து விட்றேன்னு சொன்னாங்க. அதனால் போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம மேலே போவோம். மேலே போயிட்டு எதனால பேசுவோம் வாங்க. கோயில்கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்னா அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த கோயிலை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சொல்லியிருக்காங்க. அதனால் மேலே போய் எது இருந்தாலும் கேட்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான அந்த கோயிலுக்கான வரலாறுலாம் இருக்குது. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் கேட்டோம், அதை நாங்களே சொல்கிறதோடு அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். அதனால் அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ மேலே போயிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு எதாக இருந்தாலும் சொல்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் கோயிலில் தான் போகிறோம். அவங்ககிட்ட மீட் பண்ண போகிறோம். அவங்ககிட்ட எப்படி டீட்டெயிலாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் கோயில் எப்படி இருக்குது அப்படின்றது ஃபுல்லு திங்க மிகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்க போது அதோடய வரலாறுக்காகவே அந்த கோயிலை பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அதனால் அந்த கோயிலை பார்த்துட்டு எதனால டீட்டெயில் சொல்கிறேன். வாங்க போய் போகும். என்ன போலாமா? நீங்கள் போகலாமா? இந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்துக்குட்பட்ட ஒரு பஞ்சாயத்து தான் நெகனூர். அந்த நெகனூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஒரு சிறிய கிராமம் தான் புதூர். இந்த புதூரில் சின்னமலைன்னு ஒன்று இருக்குது. இந்த மலையில் நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக திருப்பதிக்கு பாத யாத்திரை போய்கிட்டே இருந்தோம். அப்படி போகும்போது எங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு, நாமளும் பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்காக ஒரு கோயில் கட்ட சபதி போய் பார்த்தோம். அவர் பேர் முத்துகிருஷ்ணன். அவர் சொன்னார், கோயில் கட்டணும்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. உங்கள்கிட்ட 1000 பொண்ணு பணம் பொருள் இருந்தாலும் நீ ஒரு ஆள் தனித்து பெருமாள் கோயிலை கட்ட முடியாது. மற்ற ஆலயங்களை கட்டிடலாம், ஆனால் இந்த கோயிலை கட்ட முடியாது. நீங்கள் போயிட்டு உங்கள் ஊருக்கு பொதுவாக
போயிட்டு ஒரு ஜாதகம் பாருங்கள், ஜாதகத்தில் கரெக்டாக சொல்லும் அப்படின்போது எங்கே போகலன்னு சொன்னோடனே அவரே சொன்னார், இதுமாரி ரட்டன் இல்லை ஒரு பாகவதர் இருக்கார் அவரை போய் பாருங்கள் அவர் சொல்லுவாங்க. நாங்களும் என்ன பண்ண அதுமாரி ஒரு நாலு பேர் கிளம்பி போனோம். போனோடனே அவர் சொன்னார், இந்த நீங்கள் எதுக்கு வந்து கேட்டார், இந்த போல் எங்கள் ஊரில் வந்து கோயில் கட்ட நான் ஆசைப்பட்றோம், எங்கள் ஊரில் கோயில் பெருமாளுக்கு கட்ட முடியுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் ஊரினுடைய இது எடுத்து பார்த்து சொன்னார், உங்கூரில் கோயில் இருக்கே அப்படின்னு சொன்னார் பெருமாள் கோயில். ஆமாம் சாமி இருக்குது, எங்கள் நெகனூர் பஞ்சாயத்தில் நெகனூரில் இருக்குது பெருமாள் கோயில், அவர் வந்து வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குன்னு. நான் அதை சொல்லலை, உங்கள் புதூர்லேயே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னார். இல்லை சாமி எங்கள் ஊரில் கோயில் இல்லை அப்படின்னா. இல்லைன்னு சொன்னோடனே இல்லை இருக்குது மலை மேலே இருக்குன்னார். அவர் மலையே தெரியாது, ஆனால் மலை இருக்கிறது அவருக்கு தெரியாது, ரட்டனில் இருக்கிறது எப்படி தெரியும் மலை இருக்குன்னு. அவர் சொன்னார் இருக்குன்னார். இல்லை எங்கள் ஊரில் போய் பெரியவங்களை கேட்டு பாருங்கண்ணா. சரி நீ கேட்டு வந்து அப்புறம் பேசி பண்ணார். அப்புறம் வந்துட்டோம், வந்து ஊரில் பெரியவங்களை பார்த்து கேட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் முன்னாள் வகுப்பும் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் வந்தவர், பேர் சாமிநாதன். அவரை கேட்டோம், ஆமாம்பா நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அர்ஜுனா அப்புறம் சுப்பிரமணி நாங்கள் மூணு பேரும் ஆடு மேய்க்கும்போது மலையில் ஒரு பாகவதர் இருந்தார், திருநாமஞ்சிட்டு இருந்தார், அவர் அந்த இடத்தையே கல் கல்லே படுத்துட்டு போய் அந்த இடம் தான் இது இந்த இடத்துல அப்படியே தண்ணி அந்த சுனைக்கு போய் நடந்து போய் அங்கே ஒரு சுனை இருக்குது அந்த சுனையை அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்துக்குவார், நாங்களும் எங்கள் கையில் கடித்தா அந்த கூழை கொண்டு கொடுப்போம் அவர் வானான்னு சொல்லிவிடுவார். சரி இப்படியே ரெண்டு மூணு நாள் பார்த்தோம். அப்புறம் திருப்பி ஆள் ஓட்டி போய் பார்த்தா ஆள் இல்லை, இதுதான் அவங்க இருந்தது இருக்கும் எந்த இடம்னு கேட்டால் எங்களுக்கு இடம் தெரியாது, இந்த இடத்து தான் மலையில் இந்த இடத்து தான் இருக்கா நமக்கு தெரியாது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், வந்து ஆரம்பிக்கும்போது அவரே சொன்னார், வழி வந்து மேலே மூணு பக்கம் வழி வரும், இந்த பக்கம் ஒரு தடம் அந்த பக்கம் ஒரு தடம் இப்படி ஒரு தடம் அந்த முக்கூட்டில் தான் அப்படின்னு சொன்னார். இடத்த வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டு வழி நிலைக்கே சீர் பண்ணிட்டு வரோம். மேலே சீர் பண்ணி வரும்போது பார்த்தினாக்கா அந்த இடம் திட்டாக தெரிஞ்சுது. சரி இந்த திட்டில் செய்யும்போது பார்த்தினாக்கா ஒரு கல் தெரிஞ்சுது எங்களுக்கு மேல் மேடம். அந்த கல்லை பார்த்தோடனே எங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா சம்மாறது ஒரு கல் இருக்கிறது பிடிக்கல. இல்லை நாங்கள் என்ன பண்ணால் அதை தோண்டி எடுத்து எட்டை போட்டுட்டோம். எட்டை போட்டோடனே நாளைக்கு பூமி பூஜை போடலான்னு முடிவாயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது நாங்கள் இதை எடுத்து போட்டு மறுபடியும் அந்த ஜாதகாரண்ட போகிறோம். போனாக்கா ஆ இப்போ நீங்கள் செய்யலான்னு சொல்லிட்டார், நாளைக்கு பூமி பூஜை போடலான்னு சொல்லிட்டார். பொழுதுக்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெத் ஆகுது ஊரில், நாளைக்கு பூமி பூஜை போட போகிறோம், ஜாமான்லாம் வாங்கியாந்தாச்சு, பார்த்தா ஒரு டெத் ஆகி போச்சு. இந்த டெத்தில் செய்யக்கூடாதுன்னு அந்த டெத்து எடுத்து முடித்த உடனே மறுபடியும் அவரான போகிறோம் ஜாதகாரண்ட. அப்படி போகும்போது பார்த்தாக்கா அவருக்கு மேலே சாமி வந்துடுது, என்ன எடுத்து போட்டு நீ கோயில் கட்டுறீங்களா அப்படின்னு அவர் சொன்னோன்னே எங்களுக்கே உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சு. என்னை எப்படி என்னை எடுத்து போட்டு எப்படி கோயில் கட்ட முடியும், என்னை முதல்ல அங்கே பிரதிஷ்டை பண்ணு, அப்போ தான் நான் நடக்கும் தடை இல்லாமல் நடக்குனார். அப்புறம் அந்த ஊரில் அந்த சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் போனோம். போய் கேட்டவுடனே இந்த நாள் நல்ல நாள் இந்த நாளில் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நாங்கள் அதை பிரதிஷ்டை பண்ணோம். அதிலிருந்து எந்த தடங்களும் இல்லாமல் கோயில் நல்லபடியாக கட்டி முடிச்சாச்சு. பெருமாள்ன்ற பொறுத்தவரைக்கும் இதில் ஊர் மக்கள் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களாம் இவ்வளோ பெரிய மலையில் தண்ணி இல்லை, தண்ணி முதல்ல ஒரு கோயில் இருந்தால் தண்ணி வேணும், இந்த தண்ணி எல்லாமே இங்கே பக்கத்தில் மலையில் இருக்கிற சுனைகள் தான் எல்லாமே. இப்போ இளைஞர்கள் ஃபுல்லாக அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து தூக்கின்னு வந்து கொடுத்து அப்படியே தான் அந்த பிளேஸ்மெண்ட்டை போட்டோம். கோயிலும் அப்படி தான் கட்டிச்சு, தண்ணின்ற வசதியே இல்லை. அப்புறம் அந்த கல்லுங்கள்லாம் ஏற்றுறதுக்கு ஊர் மக்கள் எல்லாமே வயலாம் அதெல்லாம் வீடியோ இருக்குது, அவங்க செய்தது எல்லாமே வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. தான் பெருமாளினுடைய வரலாறு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் அதிலேருந்து வழிபட்டுட்டு மூணு வருஷமாக கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. வருஷம் வருஷம் திருக்கல்யாணம் அங்கே நடக்குது, சிறப்பாக நடக்குது. மக்கள் ஊர் மக்கள் எல்லாரும் சீர் வரிசை கொண்டு வருவாங்க, வந்துட்டு மேலதாளத்தோடு சீர் வரிசை வரும். அம்பாளை பெண்ணா மணப்பெண்ணா ஜோடிச்சு இட்டுனு வரும், இன்னும் ரொம்ப சீர் வரிசையோடு வரும். வந்து இங்கே திருமணம் பாகவதன் வருவாங்க, அவங்க திருமணம் பண்ணி ப்ளஸ் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்தியெல்லாம் முடிச்சு நெய்யோட சேர்த்த பிரசாதம் சாப்பாடு போடுவாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வருவாங்க சாப்பிடுவாங்க. இந்த வருஷம் தான் அந்த கொரோனாவில் இது தடைப்பட்டு நிற்கிது, ஒன்றும் செய்ய முடியல, கோவிலே திறக்க முடியல, இப்படி இருக்குது. இல்லைன்னா பிரமாதமாக இவர் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாருடைய மக்களுடைய சப்போர்ட் தான், அவங்கவுங்க அவங்கள பிரியப்பட்டு அவங்களா கொடுக்கறத வச்சு கேட்கறதும் இல்லாமல் அவங்களே தர்றதை வச்சு தான் வந்து அவங்க தராங்க. இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியல, ஆனால் வந்து அவங்களா முன் வந்து அவங்களால முடிஞ்சு செய்கிறாங்க. இப்போ இந்த குளம் வந்து இந்த தம்பி இவர் செய்தது தான், இவரும் இன்னும் சச்சிதானந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க பத்தாயிரம் முதலீடு போட்டு செய்கிறாங்க. அதுபோல் அவங்கவுங்க ஒரு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. நான் 50,000 தரேன் கல்லுக்கு, 50,000 சிமெண்ட்டுக்கு தரேன், இப்படியா தான் யாரும் போய் கஷ்டப்படுத்தி வந்து கிடையாது. அவங்களாம் முன் வந்து சாமிக்கு செய்கிறாங்க. அப்படி தான் அந்த கோவில் இன்னி வரலாம் நடந்துகிட்ருக்கு. அதேமாதிரி திருமணம்னாக்கா இந்த சாப்பாடு செலவு நான் ஏற்றுக்கிறேன், ஐயர் செலவு நான் ஏற்றுக்கிறேன்,
தண்ணி வசதி இல்ல, மேல ஒருத்தர் மேல ஏறி வந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி வசதியே கிடையாது. கோயிலோட உரிமையாளர்கள் எங்களுக்கு கோயில் உள்ள அலோவ் பண்ணிருக்காங்க, என்னன்னா கோயில வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு, ஏன்னா இப்பதான் புதுப்பிச்சாங்க, அதனால அத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக எங்களை அலோவ் பண்ணாங்க. நாங்களும் அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். வாங்க பாப்போம். நாங்கள் ஓவராலாக கோவில் சுற்றி பார்த்துட்டோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில், ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி அவங்களே சொன்னாங்க, அதை பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இடம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒரு இடமாக கூட இருக்கும், ஏன்னா நிறைய விஷயங்கள் மர்மமாகவே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்தவங்களும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூஃப் கிடச்சுன்னா இதுக்கு முன்னாடி போடுறேன், இல்லை கடைசியில் போடுறேன், ஏன்னா அந்த ப்ரூஃப் இது வரைக்கும் இருக்கான்னு சொன்னாங்க. அவங்கள போய் நாங்களும் பார்க்கல, ஆனால் அவங்க பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இந்த இடமே ஒரு மர்மமான ஒரு இடமா தான் இருக்கும், ரொம்ப அபூர்வம் நிறைந்த ஒரு இடம் தான் சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு பிளேஸு, அது பெருமாள் கோவில் ரொம்ப அழகாக நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் வேறு மாதிரி நினச்சோம், அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்களை எங்களுக்கு கேதர் பண்ணோம். அதை நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்னோட தரப்பு வந்து ரொம்ப அழகான கோவில், நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஊர் மக்களுடைய சப்போர்ட்டாலேயே உருவான ஒரு கோவில்னாவே சொல்லலாம் இந்த கோவில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அங்கே சுயம்புவாக உருவான பெருமாளும் பக்கத்தில் வச்சு இன்னமும் வழிபட்டுட்டு வராங்க. இவங்கள் தனியாக பிரதிஷ்டை பண்ண பெருமாளையும் வச்சியும் சூப்பராக பராமரித்து வழிபட்டுட்டு வராங்க. இன்னமும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் மட்டும் அவங்களாலவே ரெடி பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ் கிடச்சிதுன்னா அவங்க இன்னும் இந்த கோவிலை வந்து சிறப்பாக செய்கிறதுக்கான வழி செம்மையாக இருக்குது. அவங்க இந்த மலை பேர் வந்து சின்ன மலைன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது, அந்த சின்ன மலைக்கு ஏற்ற மாதிரி பெரிய மலையாகவே தெரியுது, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. சுற்றி இல்லாமல் நீங்கள் யாருனா ஹெல்ப் பண்ண நினச்சி மறக்காமல் அவங்களுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் வாங்கி போடுறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ண நினச்சி தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம், ஏன்னா அவங்க அந்த ஃபண்ட்ஸ் தான் இல்லாத ப்ராப்ளமாக இருக்குது. ஆனாலும் அவங்க அந்த கோயிலை சூப்பராக மெயின்டைன் பண்ணி வர்றாங்க இப்போவும். அதனால தான் உங்களுக்கு யாரால் தோணுச்சுன்னா நீ தாராளமாக பண்ணலாம், அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.